எபேசியர் எழுதின நிருபம் 2:10 அவங்களுடைய வேத புஸ்தகத்துல 260 இங்கிலீஷ் எபேசியர் 2:10 வாசிப்போமா என்ன சேர்ந்து ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்தியாக இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தமாக்கியிருக்கிறார். நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். என்னதுக்காக? நற்கிரியைகளை செய்வதற்காக. என்னென்ன தேவையோ அந்த கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து தான் அனுப்பியிருக்கிறார். அது இல்லாம அவர் உங்களை அனுப்பவே இல்லை. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, நம்ம பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன தெரியும், என் பிரச்சனை அவங்கள மாதிரி இருந்தா நானும் பேசாம இருக்கேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா அவங்களுக்கு பாரு என்ன ஒரு பிரச்சனை இல்லாம வாழ்றாங்க. அவங்க வீட்டை பாரு, அவங்க காரை பாரு, அவங்க வேலையை பாரு, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். ஆனா ஒரு காரியம் தெரிஞ்சு கொடுங்க, ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு காரியத்திற்காக சிருஷ்டித்திருக்கிறார். அந்த சிருஷ்டிப்பின் காரண கர்த்தர் உங்களை எதற்காக சிருஷ்டித்தாரோ அதற்கான அந்த காரியங்களை செய்வதற்கான கிருபைகளையும் வரங்களையும் கொடுத்து தான் உங்களை அனுப்பிச்சிருக்கிறார். சும்மா அனுப்பலாம். ஏன்னா 1 Peter 4:10 என்ன சொல்றது, அவனவன் கண்டன் வரங்களின்படி உங்க எல்லாருக்குமே ஒரு வரத்தை கொடுத்து தான் தேவன் அனுப்பிச்சிருக்கார். அந்த வரத்திற்குரிய கிருபையும் கொடுத்து தான் தேவன் அனுப்பிச்சிருக்கிறார். உங்க வாழ்க்கைய பக்கத்துல வாழ முடியாது. ஹலோ, நீங்க கணவன் மனைவியா இருந்தா மனைவிக்கு பெரும்பாலும் என்ன பிரச்சனை, அவருக்கு என்ன ஜாலியா இருக்கிறார் நீங்க நினைப்பீங்க. கணவன் நினைப்பார் மனைவிக்கு என்ன, அவ ஜாலியா, நான் தான் கஷ்டப்பட்டு 4 hours போய் வேலை பார்த்து ஓடி ஓடி குழச்சிட்டு வரேன், எங்க வீட்டுல உட்காந்து சாப்பிட்டு என் காசு கரையாடிதான் நீங்க நினைப்பீங்க. பிள்ளைங்க நாங்கெல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறது, பிள்ளைங்களுக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா, நாங்க கொடுத்ததெல்லாம் வந்து வீணாக்குது, அதுக்கு அறிவே கிடையாது, எப்படி படிக்கலாம், நானா இருந்தா எப்படி படிச்சிருப்பேன். என்னென்ன தேவையோ உங்களை பூமியில் அழைக்கும் போது எதற்காக அழைத்தாரோ அப்பவே என்ன 1:4-5 ஆங்கில வேதாந்தத்தில் workmanship, you are his workmanship, created in
கிரைஸ்ட் ஜீசஸ். அதாவது நீங்கள் வந்து அவரால் உருவாக்கப்பட்டவர்கள், அவரால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவரால் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள். அப்போ அதற்கு மூல வார்த்தை கிரேக்க மொழி வார்த்தை என்னன்னா கோயமா, POIEMA கோயமா என்கிற வார்த்தை தான். அதாவது அதுல இருந்து ஆங்கில வார்த்தை போயம், கவிதை என்கிற வார்த்தை வருகிறது. அப்போ உங்களை படைக்கும் போது ஆண்டவர் எப்படி படைச்சாராம், ஒரு கவிதையாக படைத்தார். கவிதை எப்படி எழுத முடியும், ஒரு கவிதை எழுதுனா நீங்க என்ன செய்யணும், ஒரு பொருளை பார்த்து ஒரு கவிதை எழுதுனா அதை பார்த்து நீங்க அதை ரசிச்சு அதன் மேல் ஒரு அன்பு செலுத்தி ஒரு இல்ல ஒரு காதல் ஏற்பட்டு நம்ம எல்லாம் ஏன்னா சினிமா கவிதைகள் சினிமால வந்து ஒரே காதலை பத்தி ஒரே கவிதை என்ன தண்ணீர் நின்று பேருக்கு இருக்கிறான் என்னென்னமோ எழுதுறான் என்ன வந்தது உனக்கு ஒரே அன்பு ஒரே அழா ஒரே பிரியம் அதன் மேல் அன்பு செலுத்தி செலுத்தி என்ன பண்ணு செது பண்ணா இருந்தாலும் அது பார்க்கலாம் இருக்கு நீ கூடா இருந்தாலும் நல்லா இருக்கிற என்னென்னமோ அதாவது நம்மளால நினைத்து பார்க்க முடியாத காரியங்களை எல்லாவற்றையும் சொல்லி எழுதுறாங்க. காரணம் என்னன்னா அவன் அதன் மேல் வைத்திருக்கிற ஒரு அன்பு அதன் மேல் வைத்திருக்கிற ஒரு காதல். தேவன் உங்களை அப்படித்தான் நேசித்து உங்களை உருவாக்கி இருக்கிறார். அப்ப அவ்வளவு தூரம் உங்களை உருவாக்கி இருக்காருன்னா உங்களை சும்மா அனுப்பிச்சுருவாரா? யோசிச்சு பாரு. இப்ப நமக்கு என்ன பிரச்சனை வருது, ஏதாவது ஒரு சோதனை வந்த உடனே பக்கத்து வீட்டுக்காரனை பாக்குறோம், இல்ல பக்கத்து ஆபீஸ்ல வேலை பார்க்கறவனை பாக்குறோம், இல்ல இங்கேயும் பிரச்சனைன்னா பக்கத்துல இருக்கிறவரை பாக்குறோம். அவங்களுக்கு என்ன, பிரிட்டிஷ் பாஸ்போர்ட் வாங்கிட்டாங்க, வீடு வாங்கிட்டாங்க, பிள்ளையை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன? ஆனா அவனுக்கு இருக்க பிரச்சனை உனக்கு தெரியாது, ஒவ்வொருத்தருக்கு இருக்க பிரச்சனை ஒருத்தருக்கு தெரியாது. ஏன் கணவன் மனைவிக்குள்ள இருக்க பிரச்சனை தெரியாது, கணவனுக்கு இருக்க பிரச்சனை மனைவி தெரியும், மனைவி இருக்க பிரச்சனை கணவனுக்கு தெரியாது, உடல் பிரகாரமா ஏற்படக்கூடிய பிரச்சனையே தெரியாது. ஆனா என்ன, நம்ம அடுத்த பார்த்துட்டு நான் மட்டும் ஒன்ன மாதிரி இருந்தேன்னா சோதனை என்பது வரும். ஆனா அந்த சோதனையை தாங்கக்கூடிய கிருபையும் அதற்கான பலனையும் கொடுத்து ஆண்டவர் நினைச்சிருக்க. இப்ப உங்களை வந்து ஒரு சோதனைக்குள்ள கடந்து போறீங்க, இல்ல உங்களை ஒரு அழைப்பு அடைந்திருக்காரு, தேவன் வந்து உங்களை ஒரு அழைப்பு அடைந்திருக்காருன்னா அதற்கான காரியங்களை கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்க, சும்மா உங்களை அனுப்பவே இல்லை. நீ பாருங்க 1 கொரிந்தியர் 10:13 பக்கம் 236. மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல். என்ன முதலாவது என்ன, உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு அவர் சோதிக்க மாட்டார். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம், நீங்க எந்த சோதனைக்குள்ள போனீங்கனாலும் அதற்கான கிருபை ஏற்கனவே இருக்குன்னு அர்த்தம். நீ எந்த சோதனைக்குள்ள போனாலும் சரி ஏற்கனவே அதற்கான கிருபைய ஆண்டவர் கொடுத்துதான் அனுப்பிச்சிருக்க. இப்ப சிலருக்கு என்ன பெரிய பிரச்சனை, ஐயோ நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், உட்காந்து உட்காந்து அழுது 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 உடம்புல உட்கொள்ள. ஆனா இந்த ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீங்க வந்து திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக. ஒரு காரியம் என்ன, ஒண்ணு உங்க திராணிக்கு மேல சோதிக்கப்பட மாட்டீங்க, ரெண்டாவது அந்த தாங்கத்தக்க கூடிய ஒரு கிருபருக்கு, மூன்றாவது என்ன அதுல இருந்து தப்பித்து செல்வதற்கான ஒரு வழியையும் அவர் உண்டு பண்றார். அப்ப நம்ம வாழக்கூடிய இந்த நாட்கள்ல நீங்க ஒரு சோதனைக்குள்ள போறீங்க, ஒரு உங்களுடைய திருமணத்துல இல்ல உங்களுடைய பிள்ளைகளோட இல்ல உங்க பொருளாதாரத்துல இல்ல ஒரு வேலையில இல்ல உங்களுடைய உடல் பிரகாரமா ஏதாவது ஒரு சோதனைகளை போய்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த சோதனையை தாங்கக்கூடியதா ஒரு சக்தி உங்களுக்கு இல்லைன்னா அந்த சோதனை உங்களுக்கு வராது. முதல்ல உங்களை ஒரு அழைப்பு அழைத்திருக்கிறாரு, உங்களை வந்து ஒரு குடும்ப தலைவியை அழைச்சிருக்காரு, உங்களை குடும்ப தலைவன் அழைச்சிருக்காரு, இல்ல உங்களை வந்து ஒரு வேலைக்கு அழைச்சிருக்காரு, உங்களை வந்து ஒரு நர்ஸ் அழைச்சிருக்காரு, இல்ல ஒரு டாக்டர் அழைச்சிருக்காரு, இல்ல உங்களை ஒரு லாயர் அழைச்சிருக்காரு, என்ன ஒரு அழைப்பு கொடுத்திருந்தாலும் அந்த அழைப்பை நீங்கள் தாங்கக்கூடிய சக்தி உள்ளவர்களாயும் அதை திறம்பட செய்யக்கூடிய ஒரு ஆவிக்குரிய அபிஷேகத்தோட தான் தேவன் அழைச்சிருக்காரு. அது இல்லாம நீங்க வரவே இல்லை. முதல்ல இது புரிஞ்சாதான் உங்களுக்குள்ள உள்ள ஒரு
அதுக்கு வெளி கூட பார்ப்பீங்க. இல்லைன்னா என்ன ஆயிடும், யானைக்கு எப்படி தன் பலம் தெரியாதோ அதே போல இன்றைக்கு எல்லாரும் வந்து இந்த கிறிஸ்தவத்துல எதுவுமே தெரியாம வீணா போனவங்களா. ஏன், ஆண்டவருடைய காரியங்களை அறிந்து கொள்ளாத திறமை இல்லாதவர்களாக இருக்கும். இது வசனம் இன்னொரு நீங்க பழைய ஏற்பாட்டு வாங்க என்ன ஆகணும், 11வது அதிகாரம் என்ன ஆகும், 11வது அதிகாரம். இது பழைய ஏற்பாட்டில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம். என்ன ஆகும், 11 என்னாச்சு, இந்த மக்களை வந்து நான் வந்து தாங்க முடியாத அளவு என் கையில ஏன் சுவாமியை கொடுக்குறீங்க. எப்படி மனாந்தரவாதம் வரும்போது என்ன சொல்றான், இந்த இவ்வளவு மக்களையும் தூக்கி தாங்க முடியாத அளவுக்கு என் மேல பாரத்தை போட்டு அணுகிட்டீங்களே ஆண்டவரே, நான் எப்படி தாங்குவேன், நான் எப்படி தாங்குவேன். நல்லா யோசிச்சு பாருங்க, மோசே வந்து பெரிய கர்த்தரை முகமுகமா பாக்குற ஒரே தாத்தா, கர்த்தரை பார்த்தான். அது மாத்திரமல்ல, அவனுடைய கைகள் மூலமா பெரிய அற்புதங்களை பார்த்தோம். என்ன நடந்தது, கையில வச்சிருந்த ராடை கீழே போட்டான், அது பாம்பா மாறிச்சு, மறுபடியும் எடுத்தான் அது கம்பா மாறிச்சு, அதுக்கப்புறம் பார்வன் முன்னாடி போய் நின்னான், அதுக்கப்புறம் நிறைய காரியங்கள் நடந்தது, சிவந்த சமுத்திரம் பிளந்தது, நிறைய காரியங்கள் ஒன்றுக்கு மேல ஒன்று நீங்க பார்த்து கொண்டே இருந்தீங்கன்னா அவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அதிசயங்களையும் அடையாளங்களையும் செஞ்சு கொண்டு வரலாம். இங்க என்ன கேட்கறாங்க, மக்கள் எல்லாம் எங்களுக்கு வந்து இறைச்சி வேணும், இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்புக்குரிய கிருபையை நீங்க என்ன சொல்லலன்னு.
நீ அந்த கிருபை மூலமாய் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை மேற்கொள்ள முடியும். எனக்கு ஒரே கடன் தொல்லை, எனக்கு இந்த பிரச்சனை அந்த பிரச்சனைனா நீங்க நல்லா பாருங்க, உங்களை ஆண்டவர் என்ன நோக்கத்துக்காக அழைத்திருக்கிறார், எதற்காக உங்களை அங்க கொண்டு போற, என்ன ஒரு காரண காரியத்திற்காக கொண்டு போகிற அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான சம்பவம். ஏன்னா நீங்க பாருங்க, உங்களுக்கு பின்னாடி புரியுங்க, பாருங்க. உம்முடைய கண்களிலே, 15வது வசனம், உம்முடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததானால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாத படிக்கு இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். நிறைய பேருக்கு இந்த ஜெபம் நல்லா எப்படி இந்த ஆளுகூட வாழ்றதுக்கு செத்து போறதுமே, இந்த புருஷங்களோட வாழ்றதுக்கு நான் செத்து போறதுமே, இந்த கொண்டாட்டியோட வாழ்றதுக்கு நான் செத்து போயிருந்தேன். நிறைய ஜோக்கெல்லாம் சொல்லுவாங்கல்ல, கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்க ஒய்ஃப் கூட இருக்கிறது வந்து ஹெவனா இருக்கும், ஐயோ அப்படியா, ஏஞ்சல் மாதிரி என் மனைவி, நான் ஏஞ்சல் கூட வாழ்ந்துடல, நான் சாக தயாரிப்போம், செத்தாலும் நான் ஆண்டவர் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி. ஆனா நீங்க பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் வந்து அப்படி உங்களை அழைக்கல. ஏன்னா நிறைய பேர் வந்து மோசை மாதிரிதான், நான் செத்து போறேன் ஆண்டவர், எப்படி எவ்வளவு பெரிய அற்புதங்கள், எவ்வளவு பெரிய வல்லமையான காரியங்கள் செஞ்சு விட்டு கடைசியா என்ன சொல்றான், நான் சாக தயார், என்னால் இது தாக்க முடியாது. என் அருமை சகோதரனே, சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையில அப்படி ஒரு நெருக்கத்துக்குள்ள நீ வந்தா உணர்ந்துகொள், உன்னை தனி அணைக்கிறாங்க, நீ உன்னால் தாக்க முடியாத காரியத்தில் அனுப்பல ஆண்டவர். இங்க அழைத்திருக்கிறது வந்து ஏதோ வந்தோம் நம்ம எல்லாம் நல்லா வேலை பார்த்தோம், ஏதோ காசை பார்த்தோம், வீடு வாங்கினோம், பிள்ளைய வளர்த்தோம், நல்ல காரை ஓட்டணும், நல்ல துணியை உடு கொடுத்துனோம், நல்லா சாப்பிட்டோம். ஏன்னா நீங்க ஒர்ஷிப்லாருன்னு சொன்னால எத்தனையோ பேர் சாப்பாடு இல்லாம இருக்கு. நமக்கு இன்னைக்கு சூப்பர் மார்க்கெட் இந்த காலையில 10 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டானா, நம்ம எல்லாராலையும் இன்னொரு 3 வாரத்துக்கு வீட்டில் உட்காந்து சாப்பிட முடியும். எல்லாத்துக்கிட்டையும் அவ்வளவு சாமான் இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச கேட்டீங்கன்னா வந்துட்டே இருக்கு, ஏதோ மந்திர போக மாதிரி வந்துட்டே இருக்கு, எதை எப்பயாவது நீங்க கிளீன் பண்ணீங்கன்னா தான் தெரியும். எப்படி நம்ம அவ்வளவு சாப்பாடு அவ்வளவு இதுல இருக்கிறோம், ஆனா நம்ம என்ன தவறிடுறோம், ஆண்டவர் எதற்காக என்ன நோக்கத்திற்காக என்னை அழைத்தார், என்னை எதற்காக கொண்டு வந்து வைத்திருக்கிறார், என்னை எதற்காக இங்கு இணைத்திருக்கிறார், நான் எதற்காக இந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறேன், இல்லை நான் எதற்காக இந்த பிசினஸ் பண்றேன், நான் எதற்காக எனக்கு இந்த மனைவியை கொடுத்திருக்கார், எனக்காக எதற்காக இந்த பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், இதனுடைய நோக்கம் என்ன, இதனுடைய கிருபை என்ன, என்னால் தாங்க முடியாது, நான் செத்து போயிடலாம் போல இருக்குன்னு நினைத்தீங்கன்னா தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்கள், அது இல்லை. உங்களுக்கு ஆண்டவர் ஒரு பெரிய கிருபையை கொடுத்திருக்கார், உங்களை அழைத்திருக்கிறார், உங்களால் செய்யக்கூடிய காரியங்கள் அநேகம் உண்டு, அது உங்களுக்குள்ளதான் இருக்கு, அது பக்கத்தில் இல்லை, அடுத்தவர்கள் எல்லாம் உங்களுக்குள்ளதான் இருக்கு, அதை நீங்க புரிந்து கொள்ளணும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறார். நீங்க பாருங்க, அடுத்த வசனம் பாருங்க, அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மூப்பரால் தலைவருமானவர்கள் இன்னார் என்று நீ அறிந்திருக்கிறாயே, அந்த மூப்பரில் 70 பேரை கூட்டி அவர்களை ஆசரிப்பு கூடாரத்தினே அங்கே உன்னோட கூட வந்து நிற்கும்படி செய், அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல் உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்கு, நல்ல கவனிங்க, இப்ப பின்னாடி வாசிக்க போறவங்க வந்து நல்ல கவனிங்க, உன்மேல் இருக்கிற ஆவியை எடுத்து அவர்கள் மேலும் வைப்பேன். கவனிங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு, மோசே நீ உன்னால தாங்க முடியாது, நீ செத்துக்கலாம் நினைக்கிற, நீ என்ன உன்னால தாங்க முடியாது, பார் தாங்க முடியாது இல்லையா, நீ வந்து உன் மேல உனக்கு வந்து அசிஸ்டன்ட் வந்து என்ன பண்றாரு, யோவான் ஸ்நானத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானம்
ஸ்தானன் பின்னாடி. ஏன்னா யோவான் ஸ்தானகர் வந்து மனதில் முதற்கான ஞானஸ்தானம் கொடுத்தான், ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் பரிசுத்த ஆவியினால ஞானஸ்தானம் கொடுக்கிறவர். அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்க, நீங்க வந்து பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள். லூகா மத்தேயு 11 அதிகாரத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, இதுவரைக்கும் ஸ்திரீயில பிறந்தவர்கள் யோவான் ஸ்தானகர் தான் பெரியார். ஆனா பரலோக ராஜ்யத்துல ஒரு சின்னவன் யோவான் ஸ்தானகர் காட்டும் பெரியார். எப்படி இருக்கக்கூடிய நீங்க சிறியவன் எவனோ யோவான் ஸ்தானனை காட்டிலும் பெரியவன். இப்ப நீங்களும் நானும் யோவான் ஸ்தானனை காட்டிலும் பெரியவன். யோவான் ஸ்தானன் யாரை காட்டிலும் பெரியவன், பழைய ஏற்பாட்டில் உள்ள எல்லாரை காட்டிலும். அதான் எபிரேயர் 3:1 அதிகாரத்தில் எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவதூதர்களை காட்டிலும் மேன்மையாக படைக்கப்பட்டார், 2 எப்படி அவர் வந்து மனித பொருளை காட்டிலும் எல்லாரும் மேன்மையாக படைக்கப்பட்டார், 3 எப்படி மோசே வந்து வீட்டுல வேலைக்காரனா இருக்கிறான், நம்ம வந்து பிள்ளைகளாக இருக்கிறோம் வந்து எபிரேயர் 3 ரொம்ப தெளிவா சொல்லுது. இப்ப மோசே வந்து ஒரு வேலைக்காரன், பழைய ஏற்பாட்டில் வந்து பரிசுத்த ஆவியானவர் வந்து ஒரு காரியத்திற்காக மக்களுக்கு அவர்கள் மேல் ஆவியானவர் வருவார், அவர்கள் என்ன காரியங்கள் செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த காரியங்களை செய்வதற்கான கிருபை அவர்களுக்கு கொடுக்கப்படும். அவ்வளவுதான். இப்போ ஒருத்த வந்து ஒரு அரசனா அபிஷேகப்பட்டானா, அந்த அவனுக்கு அந்த ஆண்டவருடைய அபிஷேகம் வந்ததுன்னா அவன் வந்து அரசனா இருப்பான், அந்த அரசனுக்குரிய காரியங்கள் மாத்திரம் தான் செய்ய முடியும். ஒருத்தருக்கு தீர்க்க தரிசன காரியம் வந்ததுன்னா, ஒரு தீர்க்க தரிசினா அவனுக்கு தீர்க்க தரிசனம் பண்ணக்கூடிய பரிசுத்தாவியின் அபிஷேகம் வரும், அவன் தீர்க்க தரிசனம் மாத்திரம் தான் சொல்ல முடியும், அவன் இந்த வேலை மாத்தி செய்ய முடியாது. நல்ல தெரிஞ்சு இப்ப மோசே வந்து என்ன கொடுக்குறாரு, உனக்கு ஒரு ஆவியை கொடுத்துருக்கேன், அந்த ஆவி என்ன செய்ய போகுது, நீ 3 லட்சம் மக்களை வந்து 30 லட்சம் மக்களை என்ன செய்ய கொண்டு போற, என்ன 30 லட்சம் பேரையும் வனாந்தர பாதை வழியாக நீ வந்து வாக்குத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு நீ கொண்டு போக போறன்னு சொல்லி கொண்டு வர்ற. இப்ப மோசே கொண்டு வரும்போது ஒரு சுகந்த சமத்துல எதை வச்சு தெரிஞ்சு பிரிச்சான், அவனோட தண்ணி வச்சுதான் பிரிச்சான், தண்ணி வேணும்போது எதை வச்சு குடிச்சான், அந்த இதை வச்சுதான் என்னென்ன தேவையோ எல்லாம் யாருக்கிட்ட இருந்தது, மோசைகிட்டதான் இருந்தது, மோசையோட தண்ணிகிட்டதான் இருந்தது. அந்த மோசை இன்றைக்கு அந்த தடியை கீழே போட்டு அதை எடுத்த உடத்துல எப்படி வேத வசனம், அது வந்து கர்த்தருடைய தடி என்று சொல்லப்படுகிறது. மோசை கீழே போடுற வரைக்கும் தான் மோசை தடி, அவன் கையில் எடுத்ததுக்கு அப்புறம் அது கர்த்தரோட தடி. அந்த அந்த கம்பு அவனுக்கு என்னென்ன தேவையோ, அவனுக்கு மாத்திரமல்ல இந்த 30 லட்சம் பேருக்கு என்னென்ன தேவை இருந்ததோ அத்தனை தேவைகளை நிவர்த்தி பண்ணக்கூடியதா அவனுக்கு இருந்தது. இப்போ 30 லட்சம் பேருக்கு இறைச்சி வேணும்னு கேட்ட மாத்திரத்துல அவன் வந்து மோசை நின்று இறைச்சி உடற்கு பறவை எல்லாம் வந்து இங்க கீழே விழுந்துன்னா விழுந்துருக்கும். ஆனா அவன் என்ன பண்ணா, முடியாதான் என்னால முடியாது, நான் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன், இவனுங்க எல்லாம் வந்து என்ன அழுகிறானுங்க கெஞ்சுறானுங்க, அதனால என்னையும் கொண்டு போடணும். யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நிறைய பேர் நம்மள தான் தெரியும், நம்ம வாழ்க்கையில ஒரு அழைப்பு அடைந்திருக்கிறாங்க, நமக்கு ஒரு பாடுகளுக்கு மத்தியில் ஒரு கஷ்டங்களுக்கு மத்தியில் வந்த உடனே நம்ம என்ன நினைச்சிடறோம், முடியாது ஆண்டவரே, ஆண்டவரே தனியை கண்ணீரை பார்க்க மாட்டீர்களா பாஸ்டர், ஐயோ ஒரே பிரச்சனை எங்க வீட்டுல என் ஹஸ்பண்டோட ஒரே பிரச்சனை, இல்லம்மா ஒண்ணுல கவலைப்படாது, நீங்க வந்து இருந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும். எப்படி சென்ட்ரலா போல இருக்கு இன்றைக்கு கிறிஸ்தவர்களே, நிறைய பேர் இதே வார்த்தை, ஏன்னா பைபிள் வசன வாசிக்கிறீங்கள, எலிஜா சொன்னான் நான் சாக தயாராண்டவன் என்னை கொண்டு கொண்டு, மோசே சொன்னான் என்னை கொண்டு கொண்டு, அதனால நம்மளுக்கு என்ன நடைமுறையில் அதிகமாக உபயோகப்படுத்துற வாசல் வார்த்தை என்ன தெரியுமா, எல்லாரும் சொல்றது செத்துடலாம், என்ன வழக்கமா சொல்றது, ஓ இட் வாஸ் லைக் கில் மேன், என்ன கொண்டுறோம் செத்துடலாம். நீங்க இன்னைக்கு என்ன அழைப்பு உங்கள ஆண்டவர் அழைச்சிருக்க, அந்த அழைப்புல போக முடியாம எதுவுமே நான் செஞ்சு பார்த்துட்டேன், நான் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், நான் ஜோ பண்ணி பார்த்துட்டேன், நான் அதை பண்ணி பார்த்தேன், இது பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணுமே முடியல நான் விட்டுலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதல்ல தெரிஞ்சுக்கோங்க, மோசேக்குள்ள
பழைய உடற்படிக்கையில் உள்ளவர். இன்றைக்கு நீங்கள் நானும் புதிய உடற்படிக்கையில் பரிசுத்த ஆவியினாலும் அக்னியினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் எவ்வளவு பெரிய வல்லமையான ஆண்டவர் இருக்கார் தெரியுமா? நீங்கள் எவ்வளவு பெரிய ஆவி உங்களுக்கு தெரியுமா? முதல்ல அதை தெரிஞ்சு கொண்டீங்களா? உங்களை எதற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு என்னென்ன கிருபை வேணுமோ என்னென்ன வரங்கள் வேணுமோ அது ஏற்கனவே உனக்குள்ள இருக்கு, உனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இதை புரிஞ்சு கொள்ளணும். நீங்க நம்ம எல்லாரும் சாப்பிடலாம்னு சொல்லி சொன்னா
பன்னெண்டு மணிக்கு சாப்பிடலான்னு சொன்னா, நீ எத்தனை பேர் வந்து ஆமா என் பையனுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், அந்த சாப்பாடு மட்டும் கொடுக்குறேன் பாஸ்டர், நீங்க ஜோப் பண்ணுங்க, இல்ல நான் ஜோப் பண்றேன், எத்தனை பேர் எழுதி சொல்றீங்க, யோசிச்சு பாரு. ஏன் என்னைக்கு வந்து நம்ம வாசிக்கக்கூடிய வசன தியாலஜியாக இருந்துச்சுன்னா அதுதான் நடக்கும். ஏன்னா நம்ம நடக்கக்கூடிய நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தேவனுக்கு ஏற்றவைகளாய், தேவனோடு தொடர்புள்ள மக்களாய் நம்ம வாழ வேண்டும். உங்களை ஒரு அழைப்பு அழைத்து இருந்தார்னா அந்த அழைப்புக்கான கிருபை ஏற்கனவே இருக்கு, உங்களுக்கு உள்ள இருக்கு. மோசே கூட 70 பேர்களை போடக்கூடிய ஒரு ஆவி இருந்தது. அவன் பழைய உடன்படிக்கையில் உள்ளவன். இன்றைக்கு நீங்களும் நானும் புதிய உடன்படிக்கையில் என்ன யோவான் 3:30 சொல்றது, ஸ்பிரிட் வித்தவுட் மெஷர், அளவில்லாமல் பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரீட்சை வச்சாங்க,
பரிச்சை வச்சது நீங்க இப்ப பரிச்சை எழுதுல பாஸ் பண்ணாதான் ஏழாவது போனாங்க, இல்லைன்னா ஆறாவதுல இருந்தாங்க. ஒவ்வொரு வருஷமும் வச்சாங்க, அதே கொஸ்டின் பேப்பரை கொடுத்தாங்க. ஹலோ, நல்லா கவனிங்க, அதே கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. நீ ஆறாவது படிக்கும்போது ஆறாவது கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க, ஏழாவது படிக்கும்போது ஏழாவது கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா, எட்டாவது படிக்கும்போது எட்டாவது கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க, ஒன்பதாவது படிக்கும்போது ஒன்பதாவது கொடுத்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க. ஆனா நீ கிறிஸ்தவனா இருக்க மட்டும் ஏன் ஒரே கொஸ்டின் பேப்பர் கேட்கறீங்க? ஏன் அதே சோதனை போதும், அதே சோதனை போதும். எப்படி போனதுல அது வந்துருச்சு, அது பரவாயில்ல, ஆனா ரொம்ப பெருசா சொல்றாங்க. ஏன் அடுத்த வகுப்பு போக வேணாமா? இன்னும் நீங்க ஆரம்பங்களே கிறிஸ்தவனாவே இருக்க விரும்புறீங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை, சோதனை டெஸ்ட் வந்து ஐயோ பழைய புது கொஸ்டின் இது, பழைய கொஸ்டின் கொடுங்க. உங்க பிள்ளை வருஷ வருஷம் ஸ்கூலுக்கு போயிட்டு அதே கொஸ்டின் பேப்பர்ல ஃபெயில் ஆகிட்டே வந்துச்சுன்னா நீங்க என்ன சொல்றீங்க? ஒண்ணு ஸ்கூல் மோசம், இல்ல சொல்லிக் கொடுக்குற வாக்கியார் மோசம், இல்ல பிள்ளை மோசம், எதையாவது ஒண்ணு மாத்தி ஆகணும் இல்லையா? ஆனா நீ ஏன் இன்னும் அதே சோதனையில ஃபெயில் ஆகிட்டே இருக்கிறீங்க? ஆனா ஆண்டவர் மட்டும் உங்களை புறமாட் பண்ணணும்னு எதிர்பார்க்கறீங்க? எந்த சோதனையில நீங்க தோக்குறீங்களோ அந்த சோதனையில பாஸ் பண்ணாதானே அடுத்த சோதனை வரும். அடுத்த சோதனை வரும்போது ஐயோ என்னால முடியாத ஆண்டவரே, ஐயோ எப்படி எடுத்தா இளைஞர் ஜெபம் இல்லைன்னா மோசே ஜெபம், இதுக்கு சேர்த்து போறதே மேலே கடன் உங்களுக்கு தெரியாது. நான் கஷ்டப்படுறேன், உடம்புல பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, வழி அந்த வழி உங்களுக்கு தெரியாது, எனக்கு பிசினஸே இல்லை உங்களுக்கு தெரியாது, எனக்கு வேலை போயிடுச்சு உங்களுக்கு தெரியாது, இந்த பிரச்சனை உங்களுக்கு தெரியாது, என் புருஷன் எப்படி திட்டுவார் உங்களுக்கு தெரியாது, என் கொண்டாடி எப்படி அடிப்பான் எல்லாம். ஏன் ஏன் என்னருமே சகோதர சகோதரி எங்க பார்த்துட்டு இருக்க? ஏன்னா ஒரு சோதனை வரும்போது ஒண்ணு சோதனை நீத்த முடியாத சோதனை அவன் தரமாட்டார், உனக்கு பாடம் சொல்லி கொடுக்காம அந்த சோதனைகளை ஆண்டவர் கொண்டே போக மாட்டார். அவுட் ஆஃப் போர்ஷன்ல கொஸ்டின் வருமா? நடத்தாத பாடத்துல கேள்வி கேட்பாங்களா பிள்ளைகளுக்கு? ஹலோ, நீங்க டீச்சர் இருக்கீங்க, ரெண்டு மூணு பேர் இருக்கீங்க, எனக்கு தெரியும் ஆசிரியர்கள் பதில் சொல்லுங்க. நீங்க நடத்தாத பாடத்துல, நடத்தாத பாடத்துல கேள்வி வந்தா என்ன செய்வீங்க? ஃபுல் மார்க் கொடுத்துருவீங்க அந்த கேள்வி. அந்த கேள்வி அட்டன் பண்ணா யாரெல்லாம் அந்த கேள்வி நம்பர் எழுதி அதுல என்னத்தையாவது ஒண்ணு எழுதி இதுதான் எங்க பாடம், இந்த பாடம் நடத்தவில்லைனாலும் அது பத்து மார்க் கொடுத்துருவாங்க. இப்ப ஆண்டவர் வந்து அவுட் ஆஃப் கொஸ்டின்ல கேள்வியே கேட்கணும். எப்படி அவுட் ஆஃப் கொஸ்டின்ல கேள்வி கேட்கணும்? உங்களுக்கு என்ன பாடம் நடத்துறாரோ அந்த பாடத்துல இருந்தா கேள்வி கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு ஆண்டவர் எல்லா கேள்வியும் கொடுத்திருக்காரு, அதற்கான தயவையும் கொடுத்திருக்காரு, அதற்கான இலக்கத்தையும் கொடுத்திருக்காருன்னா, அப்ப அதுல இருந்து உங்களை சோதிக்கும் போது முதல்ல அந்த சோதனையை தாங்கத்தக்க உங்களால் முடியாத சோதனை உங்களுக்கு கொடுக்க மாட்டாரு, ரெண்டாவது அந்த சோதனையை தாங்கக்கூடிய ஒரு சக்தியை கொடுப்பாரு, அந்த சோதனையை மீறி நீங்க அதுல தப்பித்து போகக்கூடிய ஒரு வழியையும் கொடுப்பாரு. அப்படிப்பட்ட ஆண்டவர் தான். ஏன்னா உங்களுக்கு தெரியணும், நான் என்னை ஒரு அழைப்பு அழைத்து அந்த அழைப்பு உனக்கு கொண்டு போகும்போது கண்டிப்பா சோதனை வரும். சோதனை இல்லைன்னா நீ உன்னை ப்ரொமோஷன் பண்ண முடியாது. உன்னை அடுத்த நிலைமைக்கு மாற்ற வேண்டும் என்றால் தேவன் கண்டிப்பாக உன்னை சோதிக்க வேண்டும். ஒரு ஷிப்ப ஒரு கப்பலை நல்லா கட்டி கரையில நிறுத்தி வச்சு அழகு பார்ப்பது யாருமே கிடையாது. எப்படி நல்ல அழகான யாச்சு, ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, இது ரொம்ப நல்லா இருக்கு, ஏர் கண்டிஷன் உள்ள லிட்டர் இருக்கு, எல்லாம் இருக்கு, இது கரையிலே நிறுத்திடுவோம். எப்படி கரையிலே நிறுத்திடுவோம்? நான் நிறுத்துவாங்க ஒரு இடத்துல இருந்து அடுத்த இடத்துக்கு, அலைகளில் உள்ள புயலுக்கு மத்தியில இது மத்தியில போய் தான் தீரணும். அப்பதான் எதற்காக உருவாக்கப்பட்டதோ அதனுடைய நோக்கம் நிறைவேறும். இன்னைக்கு நிறைய பேர் கிறிஸ்தவம் என்னன்னா, நாங்க ஷிப் ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர், கப்பல் கரையில தான் இருக்கும், நாங்க போக மாட்டோம், அங்க போனா அலையடிக்கும். எப்படி அங்க போனா அலையடிக்கும், அங்க போனா எதிர் காத்தடிக்கும், அங்க போனா ஆடு. நாங்க கடையிலே நின்னோம்னா சந்தோஷமா இருக்கும், எங்களுக்கு போதும், நாங்க வந்தோமா ஏசு போதுமே, என்னமோ அரணிச்சு பாட்டு ஆட சொல்றேன், கையாட சொல்றான், அது யாராவது ஆட்டிட்டு நான் இப்படி நின்று தாராட்டிட்டு நான் போறேன், என்னமோ நான் உங்களோட வாழ்க்கை வாழ்ந்து போறேன். நீ எது உன்னை அழைத்தது நோக்கத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். அந்த நோக்கத்திற்கு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் ஏற்கனவே உங்களுக்குள்ள இருக்கு. சொல்லுங்க, எனக்குள்ள இருக்கு, எனக்குள்ள ஒரு பெரிய ஆவியானவர் உண்டு. அவர் உலகத்தில் இருந்தவனை காட்டிலும் பெரியவர், அவர் மிகப்பெரியவர், மிகப்பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு
இன்றைக்கு வரை இல்லை. யாரையும் தேவையில்லைன்னு உருவாக்கவே இல்லை. எல்லாரையும் ஒரு நோக்கத்தோடு ஒரு காரணத்தோடு தான் அவங்க எல்லாரையும் உருவாக்கி இருக்கிறாங்க. நீங்க யாரு வந்து சும்மா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, எனக்கு என்னன்னு தெரியல, என்னை ஆண்டவர் எதுக்கு அழைச்சா தெரியல, முதல்ல அவர்கிட்ட கேளுங்க. ஏன்னா உங்களை அழைக்கப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய அழைப்புக்கு என்னென்ன கிருபை வேணுமோ அந்த கிருபை தேவன் கொடுத்திருக்கிறார். மோசே என்னை கொன்று நான் வேண்டும், ஆனா அவன் இருந்த ஆவி எத்தனை பேருக்கு வந்துச்சு? 70 பேர். அப்ப அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தான் யோசிச்சு பார்த்து. இன்றைக்கு அதே அதை விட விருப்ப ஒரு வல்லமையுள்ள ஆவியானவர்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கிறார். நீங்க யார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள். தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது எதற்காக? நற்கையை செய்வதற்காக. எப்ப படைச்சார் நற்கை? உலகத்தோட்டத்துக்கு முன்பே உங்களை தெரிந்து கொண்டு நற்கையைக்காக உங்களை உருவாக்கி அதன் மூலமாய் உங்கள் மூலமாய் தேவனுக்கு மகிமை உண்டாகக்கூடிய அளவுக்கு உங்களை தேவன் உருவாக்கி இருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு கிருபை இருக்கு, உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்புக்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு தான். நீங்க மாத்திரம் உங்களை பார்த்து நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா சாத்தான் எல்லாம் ஓடி முடியும்.